வணக்கம், நான் டாக்டர் கீர்த்தி தியாகராஜன். வெல்கம் டு டாக்டர் கைண்ட். இன்றைக்கி நம்ம பேச போகிறது யூரிக் ஆசிட், அதாவது கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க உங்கள் காலில் இல்லை உங்கள் ஜாயிண்ட்டில் வந்து உப்பு மாதிரி படிஞ்சிருக்கு, உப்புமா இல்லை உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு. இட்ஸ் கால் கிறிஸ்டல்ஸ். கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களோட ஜாயிண்டில் வந்து படிஞ்சிருக்கு அப்படிங்குவாங்க. இது வந்து ஏன் வருது அப்படின்னா, ஒரு சில உணவுகள்னாலேயும் ஒரு சில பழக்கத்தினாலையும் வரந்தான். ஸோ அது என்னங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் யூரிக் ஆசிட் டுடே. ஸோ யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட், ஒரு கிறிஸ்டல். கிறிஸ்டல் வந்து உங்கள் உடம்புலேயே இருக்கும். ஸோ பியூரின் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் கிடையாது, பியூரின் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றனால இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களோட ஜாயிண்ட்டில் போய் பதிஞ்சிருக்கும். அது பதியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைப்பர் யூரிசிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அதிகமாக படிகிறனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது சின்ன கட்டவரலாக இருக்கலாம், கால் கட்டவரலாக இருக்கலாம், இல்லை உங்கள் முட்டியாக இருக்கலாம், மணிக்கட்டாக இருக்கலாம், எனி வேர் ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டில், அந்த ஜாயிண்ட்டில் போய் படியறனால உங்களுக்கு அந்த எலும்பில் வீக்கமும் இன்ஃப்ளமேஷன் புண்ணு மாதிரி படியும். அப்படி அது படியும் போது என்ன ஆகும், கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த எலும்பியை அரிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ இது நிறைய பேத்துக்கு இருக்குது, இந்த இந்த ஒரு வியாதி இருக்குது. அது திடீர்னு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போது சடனாக வலி வந்துடும், உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அண்ட் த பெயின் வில் பி வெரி வெரி இன்டென்ஸ். உண்மையாலுமே வலி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த யூரிக் ஆசிடோட பிரச்சனைனால. ஸோ அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் எங்கே வரும்னா, கால் கட்டவிரலில் தான் வரும். காலோட கட்டவிரலில் உங்களுக்கு ஒரு சின்ன வீக்கம் மாதிரியோ இல்லை சிகப்பு கலரில் அப்படியே திடீர்னு ஒரு ஒரு சீ பிடிச்ச மாதிரி தெரியும் பார்க்குறக்கு, ஆனால் அது சீ கிடையாது. ஸோ அந்த மாதிரி தெரியும், அண்ட் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை வந்து பாருங்க. பார்க்கும்போது தெல் செக் யுவர் யூரிக் ஆசிட் லெவல். அதை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து யூரிக் ஆசிடா இல்லை அது நார்மலான ஏதாவது அடிபட்டனால வீங்கிச்சா இல்லை வேறு ஏதோ பிரச்சனைனால வீங்கிச்சா. ஸோ இன்கேஸ் யூரிக் ஆசிடாக இருந்துச்சு, அதாவது கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா, அது எதனால் வந்திருக்கும் இது ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெட் மீட், சிகப்பு இறைச்சி, இந்த ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, நாட்டுக்கோழி, அப்புறம் இந்த மீன்லாம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அழுக்கும் போது நல்ல சிகப்பாக இருக்கும், வேறு ரெட் மீட், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றனால வரும். ஒன்று முக்கியமாக ஆல்கஹால்னால வரும். ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுனா, ஆல்கஹால் எடுப்பாங்க, அது கூட இந்த மாதிரி உணவுகளும் சேர்த்து எடுக்கும்போது எல்லாத்துக்கும் வரும்னு இல்லை, ஒரு சிலவங்களுக்கு வரும், அவங்களோட உடம்புல பியூரின் கண்டென்ட் அதிகமாகும் போது இந்த மாதிரி வரும். ஸோ ரெட் மீட், அப்புறம் உங்களுக்கு ஆல்கஹால், அப்புறம் நிலத்துக்கடியில் வளர்ற காய்கறிகள், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி உணவுகளில் ஒரு சில டைம் வரும். அப்புறம் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுப்பாங்க இல்லையா, பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை, பருப்பு, இதெல்லாம் எடுக்கும்போது அதில் பியூரின்னு ஒரு ஃபுட் இருக்கும், அதாவது ப்ரோட்டீனில் பியூரின். அப்போ நீங்கள் எடுக்கிற உணவில் பியூரின் ரிச் ஃபுட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அப்படி யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக வலியை போக்க வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, மாத்திரை போட்டால் தான் வலி கம்மியாகும். பட் சரி, நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கிறீங்க, என்னால் வந்து இமீடியட்டாக டாக்டர் பார்க்க முடியல அப்படின்னா, ஐஸ் ஐஸ் பேக்ஸ் நல்லா வைங்க. நல்லா ஐஸ் வச்சு நல்லா ஊற்றுறோம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வீக்கமும் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டேக் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி உணவுகளை, அதாவது வரக்கூடிய காரணத்துக்கு உண்டான உணவுகளை கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு நல்லாவே தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஒரு ஒரு மினிமல் குவான்டிட்டி மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கவுட்டில் டயக்னோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, குடிப்பழக்கத்தை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டியே ஆகணும், வர வழி இல்லை. இல்லாட்டி குடிச்சிங்கன்னா திரும்பியும் அந்த கவுட் வந்து உங்களோட மூட்டு எலும்பை நல்லாவே அரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சரி வேறு என்ன உணவு எடுத்தால் இது கம்மியாகும் அப்படின்னா, நல்ல காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நிலத்துக்கு மேலே வளர்கிற காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கோங்க, நார் சத்து நிறையா சேர்த்துக்கோங்க, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி பிளென்டி ஆஃப் அமௌண்ட். ஒரு சில பேஷண்ட் சொல்லியிருக்கிறாங்க, சார் எனக்கு காஃபி குடிக்கும்போது நல்லாவே கேட்குதுன்னு, இட் இஸ் தேர் ஆல்சோ. ஸோ யூ கேன் ஈவன் ட்ரை கெஃபைன். கெஃபைன் ரெடியூசஸ் யூரிக் ஆசிட். இது ஐ கேனாட் டெல் யூ 100%, பட் அது ஒரு பேஷண்ட் சொல்கிற ஃபீட்பேக்கில் தான் எனக்கு இருக்குது. அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க, லைம் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் எடுத்திங்கனாலே உங்களோட யூரிக் ஆசிட் லெவல்ஸ் நல்லாவே கம்மியாகும். த மோர் யூ கீப் ஹைட்ரேட்டிங் யூர் செல்ஃப் த மோர் அமௌண்ட் ஆஃப் இப்படி வச்சுக்கலாம், தண்ணி நிறையா குடிக்க குடிக்க உங்களோட அந்த உப்பு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இது நிறைய வாட்டி என்ன சொல்லணும்னா, உப்பு படிஞ்சிருக்கு, சால்ட் படிஞ்சிருக்கு, அமலம் படிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் யூரிக் ஆசிட் கவுட். என்கிட்ட பேஷண்ட் கேட்குற ஒன்று கேள்வி, சார் என்னோட அதிகமாக என் ஃப்ரெண்டு குடிக்கிறாரு சார், என்னோட அதிகமாக நிறையா அவர்லாம் மட்டன் சாப்பிடுவார் சார், ஆனால் அவருக்கெல்லாம் ஒன்றுமே வரலை, நான் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் தான் சார் குடிக்கிறேன், எனக்கு மட்டும் எப்படி சார் அந்த யூரிக் ஆசிட் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது தெரியாது, நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வராது, நான் ஸ்வீட் பக்கமே போக மாட்டேன் எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படிங்குவாங்க. இதுக்கு ஒரு சின்ன தியரி தான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கால் கட்ட விரலையோ இல்லை மணிக்கட்டிலையோ இல்லை முட்டிலையோ எங்கேயாவது ரத்த கட்டு நடக்கும், சின்ன ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹெமட்டோமா உங்கள் உடம்புல இருக்கும்போது என்ன, இப்போ நம்ம நடக்கும்போது அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா குதிங்காலும் நம்மளோட ஃபார்வர்ட் பொசிஷனில் இருக்கிற கட்ட விரலோட அடிப்பகுதி தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கும் ஹோல் பாடியோட வெயிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கட்ட விரல் பட்டு பட்டு வரும்போது ஒரு சின்ன சின்ன ஹெமட்டோமாஸ் அங்கங்கே ரத்த கட்டு இருக்க தான் செய்யும். இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இட் ஹாஸ் அ கிரேட்டர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் பிளட். ஸோ அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹெமட்டோமா நடக்கும்போது இல்லை ரத்தக்கட்டு நடக்கும்போது என்ன ஆகும்னா, அது அந்த இடத்துல போய் குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ மைட் பி இந்த கம்மியாக குடிக்கிறவருக்கு அந்த இடத்துல ரத்தக்கட்டு ஏதாவது ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஓடும்போது ஏதாவது அடிபட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ட்ராமா ஆகும்போது ஒரு ரத்தக்கட்டு இருக்கும்போது அந்த டைமில் இவர் ஆல்கஹாலோ இல்லை அதிகமாக பியூர் அண்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல போய் குத்த ஆரம்பித்து அது அப்படியே அங்கே ஒரு செடிமெண்ட் மாதிரி படைச்சிடும். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டூ ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். ஐ வில் கம் வித் அனதர் குட் வீடியோ.